நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திரையூர் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வார வாரம் நிறைய அன்பர்கள் வந்துட்ருக்காங்க. இந்த மாத பௌர்ணமி விழாவுக்காக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. நம்ம அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? ஜெயபாலுங்கம்மா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? விராலிமலையிலேருந்து வராங்கம்மா. எவ்வளோ நல்லா குடிலுக்கு வந்துட்டுருக்கீங்க ஐயா? 1999 குடியில் வந்துட்டுருக்கேன். சரிங்க. நீங்கள் முதல் முதல்ல இங்கே வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? யார் மூலயமா இங்கே வந்தீங்க? நான் முதல்ல நான் வந்து தனியாக தான், அதாவது இந்த ஓங்காரக்குடிய காலண்டரை வந்து நான் வெளியில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ வருகாமையில் புலிவளங்கிற ஒரு கிராமம், இங்கேருந்து துறையூர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர், அரிகர் அலாய்ஸ் என்ற ஒரு கம்பெனியில் பணிக்கு புரிந்து கொடுக்கும்போது, அப்போ அந்த ஓங்காரக்குடிய காலண்டரை வாங்கிறதுக்காக நான் வருவேன். அந்த காலண்டர் மூலயமா தான் ஐயா வந்து இங்கே வந்து என்னை வந்து இந்த இடத்த இந்த மண்ணை பிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உள்ளே வரும்பொழுது தான் தெரியுது ஐயாவுடைய பெரிய மகான், ஒரு முருகப்பெருமானுடைய கல்கி அவதாரம், அர்ச்சந்தனாகவும் ராஜராஜ சோழனாகவும் அல்ல ராமலிங்க சாமிகளாக அவதரித்து இன்றைக்கி முருகப்பெருமானுடைய வாசி வசப்பட்டு முருகப்பெருமானாக இந்த உலகத்தை காப்பாற்றப்போகிற உலகப்பெரும் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய மகான் அப்படிங்கிறது உள்ளே வந்த பிறகு தான், அந்த காலண்டரை வாங்க உள்ளே வரும்பொழுது தான் எனக்கு வந்து 1999 நம்ம வந்து நண்பர் இங்கே அந்த ரவி ஐயா உட்கார்ந்துருக்கார். அப்போ தான் இன்றைக்கி நடக்க போகிற நிகழ்வுகள்லாம் எனக்கு 1999 சொன்னார் ஐயா வந்து எப்படி பின்காலத்தில் எப்படி வருவாங்க, அவர் எப்படி ஒளி உடம்பை பெறுவார், இந்த உலக மக்களை எப்படி காப்பாற்றுவார்ங்கிறது 1999 2000 ஆண்டுகள்லேயே இன்றைக்கி அரை மணி நேரம் பேசினார். அந்த அரை மணி நேர காலங்களில் ஒரு மணி நேரமாக நாங்கள் உட்கார்ந்து அந்த காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம். அதை அப்போயே சொல்லிட்டார். அப்படியே படிப்படியாக 1999 வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயாவுடைய சூசமு, ஐயாவுடைய எதிர்கால, அவருடைய எந்த யோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தார், யாராக வந்தாருங்கிறது அப்போயே எனக்கு உணர்த்தப்பட்டதுங்க ஐயா மூலம். சரிங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஓங்காரகுடியில் பற்றியும் ஆசானை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன அனுபவங்கள்? வாழ்க்கையில் அதாவது எப்பயுமே ஒரு குரு அப்படின்னு சொன்னால், சித்தார்னு சொன்னால், நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி போயிடுவார். அதுதான் மிகப்பெரிய, நான் இன்றைக்கி என்னுடைய அழைத்து கொண்டு வந்த நண்பர்களுக்கெல்லாம் அதான் சொன்னேன், உனக்கு முன்னே ஒரு குருநாதர் அங்கே போய் நிற்பார். அந்த மாதிரி ஒரு குருநாதர் வந்து ஓங்காரக்குடியில் ஆசான். எப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் புறப்பட்டோம், லேட்டாக தான் புறப்பட்டோம், அத்தனை பேரும் புறப்பட்டோம், 7:30-8 மணிக்கு தான் வண்டி ஏறினோம். ஐயா இன்றைக்கி ஐயாவுக்கு வந்து படுத்துக்கிட்டு தான் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணார், அவருடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். கரெக்டாக வந்து லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சாப்பிட்லான்னு சொன்னார் ஐயா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்போ ஸ்க்ரீன் மூடுவாங்க தெரியாது, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து அவருடைய தரிசனம் கிடைச்சது, ஐயா ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்படி எல்லா செயல்பாடுகள்லையும் நமக்கு முன்னாடி போய் அருள் புரியக்கூடிய ஒரு மகான், சாதா அப்படியாப்பட்ட ஆற்றல் பொருந்திய மகான் தான். வேலை வாய்ப்புலேயும் அப்படி தான், எனக்கு நான் வந்து இங்கே அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்பொழுது இந்த பக்கத்தில் ஒரு மாதத்தில் ஒரு 20-15 நாணயத்தினுடைய வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்பொழுது வந்து நான் வந்து வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த இதே ஓங்காரக்குடியில் இருக்கும்பொழுது தான் எனக்கு அந்த கம்பெனியிலேருந்து இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. ஃபோன் கூப்பிட்றேன், ஐயா இந்த மாதிரி சன்மாரில் வேலை இருக்குது, வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு நான் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்ட பிறகு ஐயாட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது ஓங்காரக்குடியில் விட்டுட்டு போகிறது கூட எனக்கு பெரிய கஷ்டம், இந்த துறையூர் பூமியை விட்டுட்டு போகிறோமேங்கிற ஒரு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு ஒன்றும் வேதனை கிடையாது, நீங்கள் மகான் அருணகிரிநாதர் இருந்த இடத்துக்கு போகிறீங்க, அப்படி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, அவங்க பணியை செய்யுங்க சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாரு. இன்றைக்கி அங்கே போய் நல்ல பணி செஞ்சிகிட்ருக்கிறோம். வார வாரம் ஞாயிறு தோறும் அன்பர்கள் அடியார்கள் ஆசானுடைய நாமத்தையும் சொல்லி இது பண்ணி கஞ்சி ஊற்றிட்டு இருக்கோம். 5 கிலோ கஞ்சி விராலிமலை மக்களின் சார்பாகவும் அடியார்களின் சார்பாகவும் கஞ்சி ஊற்றிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அது ஒரு எனக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து அங்கே கொடுத்தாரு மிகப்பெரிய. அது மட்டும் இல்லாமல் நான் திருமணமாகி 10 ஆண்டுகள் வரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, குழந்தை பாக்கியம் கிடையாது. என்ன சாமி உனக்கிட்ட டே வந்துக்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கிறோம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2012 11ஆம் ஆண்டு இறுதியில் கருத்தெடுத்த பிறகு நாங்கள் வந்து ஐயாட்ட வர்றோம். ஐயாட்ட வந்து இந்த மாதிரிங்கய்யா என்ன போயிட்டுருக்கு அப்படின்றோம். அப்புறம் அவர் ஒரு திரிபலாங்கிற ஒரு பவுடரை எடுத்து ஐயா கையில் கொடுக்குறாரு, இதை வாங்கிட்டு போய் நாங்கள் கொடுன்றார். ஆனால் அப்பயே பையன் வந்து கருத்தரிச்சிட்டேன், பட் இருந்தாலும் ஐயா போய் அதை வாங்கி கொடுத்து அனுப்புன்றாரு. ரவி அண்ணன் வந்து அந்த அங்கே அந்த ஆலமரத்துகிட்ட வந்து அதை வாங்கி கொடுக்குறாரு. வாங்கிட்டு அந்த வெங்கட்ராமன் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோம், இதாகிடுச்சு, நீங்கள் இனிமேல் இங்கே எந்த வண்டியிலையும் வரக்கூடாது போகக்கூடாது, சேஃப்டியாக போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயாவுடைய கருணையினால், முருகப்பெருமானுடைய எல்லாமல்ல இந்த உலக நாயகன் பிரபஞ்ச நாயகனுடைய அருள்னால் பையன் 2012 10 ஆண்டுகள் கழித்து 10வது வருடத்தில் தவமாய் தவமிருந்து நடராஜன் ஐயா வந்துகிட்டே இருந்தார்யா, அகத்தியார் கொண்டு வந்துட்டார்யா அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஜோக் அடிப்பார். அது மாதிரி அவர் அகத்திய பெருமானாகவே பையன் குழந்தை பாக்கியம் கிடச்சிது, வேலைவாய்ப்பு கிடச்சிது.
நிறைய தொண்டர்களை கொடுத்துருக்குற அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். வேலை வாய்ப்பு என்னுடைய சுயநலத்தை விட விராலிமலையில் ஒரு 10 தொண்டர்களை கொடுக்கறதா நான் பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தன்னுடைய சுயநலத்தை விட ஒரு ஆசானை தெரிஞ்சு 100,000 பேர்த்தில் ஒரு ஆசானை ஒரு உண்மையாக ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டாவே அது மிகப்பெரிய பாக்கியம். கடவுள் அந்த பணியத்தில் ஆசான் வந்து 10 தொண்டர் 5 தொண்டர்களை கொடுத்துருக்காரு விராலிமலையில். அதை வைத்து தொண்டை விரிவுபடுத்துறதுக்கு நம்மளோட ஆசானுடைய அருள் கிடைக்கணுங்கிறது தான் இன்றைக்கி வேண்டி கேட்டிருக்கிறோம். மழை கிடைக்க விராலிமலையில் மழை இல்லை, அதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க ஐயா. அதை வந்து நீங்கள் அங்கே உள்ள மக்களை பைசா வாங்கிட்டு வந்து அரிசி வாங்கிட்டு வந்து கொடுங்க மழை பொழியும் சொல்லியிருக்காரு, அதை செய்யலாம்னு இருக்கிறோம். இப்படி ஞானிகள் மார்க்கம் வந்து சென்மத்தை கடைதேற்றக்கூடிய ஒரு மார்க்கம், ஞான மார்க்கம் வந்து இந்த உலகத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய மார்க்கம். எல்லா ஜீவராசிரியும் எப்படி ராமலிங்க சாமிகள் வந்து அவதரித்து இந்த வாடிய பயிர்களை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி புல் பூண்டு செடி மரம் கொடிகள் அனைத்து ஜீவராசியிலும் கருணை பொழிந்த மகான், அந்த மகானாகவே இன்றைக்கி மாற்றியிருக்கார். எந்த மகானும் வந்து புல் பூண்டு செடி கொடி மரங்கள் கருணை காட்டிய மகான் கிடையாது. ஆனால் ராமலிங்க சுவாமிகள் தான் எல்லா ஜீவராசியிலும் எல்லா உயிரினங்களையும் ஏக இறைவனாகிய பரம்பல் ஒளியாகிய அந்த உயிர் ஓடிக்கொண்டிருக்கின்ற உண்மை தத்துவத்தை இந்த உலகிற்கு உயர்த்திய மகான் தான் ராமலிங்க சுவாமிகள். அந்த மகானாகவே இன்றைக்கி மறுபிறப்பெடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய அரங்கமகா தேசிகளாக முருகப்பெருமானாகவே முருகப்பெருமனுடைய கல்வியை அவதாரமாக வீட்டிருக்கிறார். மிக அற்புதமான வாய்ப்பு. உலக மக்கள் இப்பொழுது இல்லையே, எப்பொழுதும் இல்லை, அது எப்பொழுதும் இல்லை. இன்றைக்கி உலக காஞ்சிபுரத்தில் அத்திவரதரை பார்க்க மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. அதே போல் ஒரு காலத்திலே ஓங்காரக்குடிலே இன்றைக்கி 4 மணி நேரம் 5 மணி நேரம் நாள் கலக்கிலே பார்க்கக்கூடிய ஒரு காலம் வரும். எப்பொழுது ஓங்காரக்குடில் ஆசான் குமரனாய் வருவாரோ அப்பொழுது இந்த ஓங்காரக்குடியில் நோக்கி இந்த உலகமே திரும்பி பார்க்கும். காஞ்சிபுரத்தை போல மக்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் திரும்பி பார்ப்பார்கள் என்பது இங்கே அணித்தரமாக அந்த முருகப்பெருமானுடைய காலடியில் நின்று நான் கூறுகின்றேன். இது நடக்கும். ஓங்காரக்குடியில் ஆசான் எப்பொழுது குமரனாய் இந்த முனையை முடித்துட்டு வருவாரோ அப்போது நடக்கும். ஓங்காரக்குடியில் நோக்கி வாருங்கள். நீங்கள் அனைவரும் சுவிச்சம்பர்கள், ஞான மார்க்கத்தை பெறுங்கள். நீங்களும் யான் பெற்ற இன்பம் மையம் வாழ்க என்று திருமூலத்தை சொன்னது போல உலக மக்கள் வாழும் முடியாக கேட்டுக்கொள்கின்றோம். ஓங்காரக்குடியை நோக்கி வாருங்கள். தினந்தோறும் ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள், இல்லை மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். எந்த உயிர்களையும் அடிக்காதீர்கள், கொல்லாதீர்கள், அன்பாய் நேசங்கள். பாம்பு வந்தால் கூட ஐயோ பாம்பு வருகிறது சாமின்னு சொல்லுங்கள், கையெடுத்து கும்பிடுங்க, அப்படி விலகி போயிடும். அந்த மாதிரி அன்பை கருணை கருணை வடிவமுள்ள ஒரு மகானிடத்தில் இருக்கிறீர்கள். எல்லா விலங்குகளையும் எல்லா ஜீவராசிகளையும் கருணையோடு பார்க்கும் பொழுது அந்த ஜீவராசிகள் நம்மளை கருணையோடு பார்க்கும். நாமளும் கருணை புரிந்து இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, ரொம்ப நன்றி. அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க சார்.